ஓம் சாய்ராம் நற்பவி, நான் உங்கள் மாரிமா பேசுகிறேன். இது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு தூங்கவே இல்லைங்க. நைட்டு எப்படா 4 மணி ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சு குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக 4:30 இருக்கும், நான் வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஓப்பன் டோர் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜன்னல் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போனதும் அதை லாக் பண்ணிவிட்டு வந்து நம்ம மெயின் டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே அஷ்டலட்சுமன் என் இல்லத்தில் குடிக்கொள்ள வரணும்னு 3 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க. இங்கே பாருங்கள், நேற்று ரொம்ப அழகாக குங்குமஞ்சலாம் வச்சுட்டு மாக்கோலம் போட்டுட்டு போனேன். இங்கே கொஞ்சம் எலி தொல்லை தாங்க முடியலங்க. இங்கே பாருங்கள், கோலமெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சரின்னு ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். மனசார பஞ்சபூதங்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு மனசார ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லார் பேரும் சொல்லி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு, இந்த வையகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேண்டி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம தினந்தோறும் செய்ய போகிறோம், அதனால தான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த சொல்லி முடித்ததுக்கப்புறம் வாசல் பெருக்கி கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்ருக்கேங்க. கோலம் போடும்போதும் கூட நம்மளோட கவனம் சிந்தனை மொத்தமே கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஓம் சரவண பவ நற்பவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் கோலம் போடுங்க. இதை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகணும், நம்ம முகத்தில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் கலர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வாசலையும் அழகாக கோலம் போட்டுட்டு வந்தாச்சு. பூஜை ரூம் வந்து பார்த்தா நேத்திக்கு வந்து பஞ்சமி பூஜை பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் பழையசெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டைம் இல்லை, வேக வேகமாக தான் நான் பண்ணேன். பூ அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதமாக ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாக அவல் கடலை வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு பழம் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா, வெற்றிலைனாலே வெற்றி கொடுக்கறக்கூடிய ஒரு பொருள் தானே, அதனால் இந்த பழம் வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல் கடலை வேறு எதுவுமே இல்லை. பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கரெக்டாக 5:00 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெளியே தீபத்துலேருந்து வாசலேருந்து ஏற்றிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாசலில் தீபம் ஏற்றுறேன். வாசலில் ஏற்றுனதுமே கிரகலட்சுமி, வாஸ்துலட்சுமி, நம்ம குலதெய்வம் எல்லாருமே குடியிருக்கிற வாசகாலில் நம்ம அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீதாமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அதே சமயம் இங்கே பைரவரும் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க, நான் பைரவருக்கும் ஒரு போற்றி சொல்லிவிட்டு நம்ம அங்கே தீபம் ஏற்றி, இங்கே வந்து என்னால் 2 தீபம் ஏற்ற முடியாதுங்க, காற்று ரொம்ப அடிக்கும் அணைஞ்சிருமா, அதனால் ஒரே தீபம், அதனால தான் நான் வந்து ஆத்மா விளக்கு ஏற்றுறேங்க. நான் எப்போவுமே தொடர்ந்து இங்கே ஒரே தீபம் மட்டும் தான் ஏற்றுறது வழக்கம். இங்கே தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நான் எப்போவுமே ஏற்றுவேன், அதுவும் நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்றதுனால அன்னபூர்ணி அம்மன் சிலை வச்சுருக்கேன். அதனால் வந்து முன்னாள் இரவே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்றதுனால செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் மட்டும் அடுப்பங்கரையில் வந்து கோலம் போடுங்க, ரொம்ப நல்லது. தினமும் நம்ம போட்டு தொடச்சி தொடச்சி எடுக்கிறதா இருந்து எனக்கும் கஷ்டமாக இருக்குங்க. அதனால் செவ்வாய் வெள்ளி வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் நைட்டு க்ளீன் பண்ணி கோலம் போட்டு வச்சுருங்க. அழகாக ஒரு தீபம் ஏற்றிட்டு அம்மாவை மனசார வேண்டிக்கிட்டு, அன்னபூர்ணி தயார் இல்லையா, அந்த அம்மா இல்லைன்னா நமக்கு சாப்பாடே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சாயப்பா இருக்கார் ஹண்டி, அல்ல குறையாத ஹண்டியில் பாபா சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அதை பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ பூஜை ரூமுக்கு போயிடலாம். இதே பார்த்திங்கன்னா ஒரு 5:10 கிட்ட வந்துருச்சு, ஏன்னா நம்ம 5 மணிக்கு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் நமக்கு கணக்கு கிடையாது. இங்கே வந்து துணை விளக்கு கொண்டு தாங்க நம்ம எல்லா தீபமும் ஏற்ற போகிறோம். துணை விளக்கு பார்த்திங்கன்னா ஏற்றும் போதே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஏற்றுறேன், அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றுறேன். இது வந்து கஜலட்சுமியோட விளக்குங்க, காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை எங்கிட்ட, அதனால் கஜலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு பாபாவுக்கு ஆத்ம விளக்கு ஏற்றுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து பச்சைத்தேரி போட்டு லக்ஷ்மி குபேரருக்கான விளக்கு. என்ன அப்படின்னா 33 கோடி தேவர்களும் வாழ்கின்ற வசிக்கின்ற இடம் எதுனா காமதேனு தானே. சரி, நான் என்ன நினச்சேன்னா எல்லா தெய்வத்தின் சார்பாக நம்ம காமதேனுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டோன்னா இந்த குறையே தீர்ந்துடும் பாருங்கள், சிவபெருமானுக்கு ஏற்றலை விஷ்ணுவுக்கு ஏற்றலைன்ற குறையே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால நான் திடீர்னு யோசித்து பண்ணது தான். இது விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. இது வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு, ஏன்னா மேல் மாடியில் வந்து சும்மா சில செல்ஃபில் வந்து ஏற்றாமல் அமைதியாக விடக்கூடாது இல்லையா, அதனால் அங்கே ஒரு தீபம்.
எனக்கு வந்து ரெண்டுக்கு மேலே கணக்கே இல்லைன்னு தான் எனக்கு ஏழு எட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது. தீபம் ஏற்றணும் அவ்வளோதான். அருகம்போல் சொன்னது போல் பிள்ளையாருக்கு வச்சு பூ நம்ம செவ்வரளி பூ நம்ம வீட்டு பூவிலே இருக்குது அழகாக கட்டி வச்சாச்சு. நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்கிற பூஜை இல்லையா, அதனால் பிள்ளையாருக்கான பாலும் தெளி தேனும் அப்புறம் குலதெய்வம் வராகியம் வந்து மகாலட்சுமி இது பாபாவது இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அந்த சாமியோட அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்கள். ரொம்ப நல்லதுங்க. காலையில் சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப அந்த நம்ம சக்தி கிரகிச்சு கொடுக்கும். நம்ம வீட்லேயும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். பாட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷ்ணு சரஸ்வரநாமம் ஓடிக்கிட்டுருக்கு, அப்புறம் லலிதா சரஸ்வரநாமம் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நீ ஒன்றா போட்டு போட்டு விடுங்க. இது இதுவும் 48 நாள் திரும்ப நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. ஸ்தவன மஞ்சரியும் முடிஞ்சால் தினமுமே கேளுங்க, காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அதையுமே போட்டு விட்டுருங்க. அதுவும் இந்த 48 நாள் கணக்கில் அழகாக வந்துடும். பூஜையெல்லாம் ரொம்ப நிறைவாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பாபா கிட்டே ஒரு விஷயம் என்னென்னா, பாபா நான் அந்த ஃபஸ்ட் டைமாக செய்கிற இந்த பூஜையை நீங்கள் என்ன எனக்கு சொல்ல போகிறீங்க, இந்த பூஜை எனக்கு எப்படி வரும், கை கூடி வரணும் அப்படி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார்கிட்ட தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பிள்ளையார்கிட்ட நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். பிள்ளையாரப்பா நான் இந்த மாதிரி ஒரு பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நல்லபடியாக இந்த 48 நாள் எந்த தடையும் இல்லாமல் நான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளையார்கிட்ட ஃபஸ்ட்டு மேலே மனு போட்டுருங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாதுன்னு வாங்க. அதனால் ஒரு சின்ன மேட் மாதிரி போட்டுட்டு அமர்ந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அப்போ நான் பாபா கிட்டே கேட்டேன், பாபா எனக்கு நீங்கள் நான் சச்சரிதம் எடுத்து படிக்க போகிறேன் ரேண்டமாக, அப்போ நீங்கள் என்னை எனக்கு என்னை வளர்த்துறது போல் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க நான் பார்க்க போகிறேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரேண்டமாக எடுத்து ஒரு பேஜ் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப அசந்து போயிட்டேன். அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, இரண்டு பள்ளிகள் சேர்ற விஷயமா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னமா ஒரு ஏதோ பள்ளியும் பள்ளியும் சேர்றத போய் உனக்கு ஆப்டா நினைக்கிறியே அப்படின்னு, அப்படி கிடையாதுங்க. ஒரு சகோதரியை பார்க்கறதுக்கு ஷீரடி எங்கே இருக்குது, அவுரங்காபாத் எங்கே இருக்குது, அங்கேருந்து அந்த பள்ளி வந்து அவங்க தங் தோழியை பார்க்க வருது அப்படின்னு பாபா சொல்வார். இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு பள்ளி, நான் ஒரு தோழியாக நான் இங்கே இருக்கேன், இந்த பூஜை பண்ணுறேன், எல்லோரும் என் கூட வந்து கலந்துக்கோங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அது பூஜை பண்ணுவோம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லையா. அது போல தாங்க என்னை தேடி நிறைய சகோதரிகள் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளமாக தான் பாபா எனக்கு இதை கொடுத்துருக்காரு. நான் மனப்பூர்வமாக நான் நம்பினேன். ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரேண்டமாக அந்த ஒரு பேஜ் எடுத்து பார்த்ததில் ஸ்ரீ சாய் பணிகை அனைவருக்கும் சாந்தி நில வட்டம் அப்படின்றது போல் சூப்பராக படித்து முடித்தாச்சு. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சச்சரிதம் முழுசாக தினமும் ஒரு அத்தியாயம் படித்தா இன்னுமே சிறப்பு. அப்படி படிக்க முடியாதவருங்க சச்சரிதம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆரத்தி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜை ஃபுல்லாக ஒரு செகண்ட் தான் ஆகும், இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. இதை படித்தாலே நம்ம சச்சரிதம் படித்த அத்தனை பலனுமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதையும் தொடர்ந்து நம்ம 48 நாள் செய்கிற மாதிரி பார்த்துப்போம். இதையும் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து பூஜை ரொம்ப நிறைவாக முடித்தாச்சு. 6 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூஜை பண்ணியிருக்கோம், ஒரு 30 சாமிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது போல். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு தோழி மட்டும் நான் இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, என் கூட செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, அதாவது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்னா அவங்களுக்கு செட் ஆகாது உடம்புக்கு, அப்பேற்பட்டவங்க நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு வச்சு அவங்க அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிக்சரை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. நம்ம மூலயமா அவங்க வீட்டில் காலையில் தீபம் ஏற்றிருக்காங்க அப்படின்ற மன நிறைவு எனக்கு இருக்குது. நீங்களும் இதை பார்க்குற வீடியோ, இந்த வீடியோவை பார்க்குற தோழிகளும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்சால் எங்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா பிக்சர் அனுப்புங்க. எல்லாருக்குமே இது ஒரு உத்வேகமாக இருக்கும் இல்லையா. நம்மளும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம். ஒரு 5 தாராளமாக நம்ம பூஜை பண்ணலாங்க. 3-4 விளக்கு ஏற்றணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தினமும் அத்தனை டைமுக்கு எந்திரிக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், வேலைக்கு போகிறவங்களால கஷ்டன்றதுனால தான் நான் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜையெல்லாம் முடிச்சதும் ரிலாக்ஸாக வந்து அமர்ந்து ஒரு 10 ஒரு 30 கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ முடிச்ச வரைக்கும் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு, அதாவது நான் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, 30 மேலே ஆயிடுச்சு அப்படின்னால மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே வந்துடும் இல்லையா. ஸோ இந்த நெய் போட்டு சாப்பிட்றது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான். உங்களுக்கு டவுட்னா வேணால் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 ஸ்பூன் தானங்க சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் உடம்புக்கு நல்லது தான்.
लाइट वद वद हीट पनी वेरुं वायले नहीं साप्टे तो सुड़दनी साप्टालम सरी ना ये दुक अद रेंड वेले आकिते अभी ने सुड़दनी हीट पनी वर स्पून नहीं पोटे ना अलग कालंदे ना कुड़े चिरवे कुंज पोरुमी आमाइदिया उकांजी साप्ट मुड़िच्चे वर पत्त निमिष रेस्ट एड़ते नम समेल वेले पोवो सीक्रमा इनकी समेल वेले एन्नन पाती वडगरी तां सेंजे वडगरी आपमुं पन्निरुंदेंगे रोम्बवे नल्ला वंदिरुंदुच्चु वडगरी ओर टिप्स एन्ना अप्पडिना नींगा एल्ला समच्चु इरक्कुम्बोधु कोंजमा चिकन मसाला कोंजम पोट्टु तूवि इरक्कुंग अदु वासना स्मेल रोम्ब नल्ला इरुक्कुम डिफरेंटा इरुक्कुम समयल आप्पम पारुंग रेडी आयिडुच्चु नांगा सुड सुड साप्पिड पोरोम மத்தியான சமையலுமே எனக்கு சீக்கிரமாகவே முடிச்சிட்டேங்க நம்ம எந்திரிச்சது சீக்கிரம் இல்லையா அடுத்தடுத்து வேலைகள் டக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு தலதலன்னு இருக்கு இல்லையா சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இந்த ரெண்டு பொருளோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் முடித்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி இப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ நான் மெஷின் கிட்ட வந்திருக்கேன் மெஷினில் இன்றைக்கி ஒரு ரெண்டு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படின்ற முடியோடு வந்திருக்கேன் காலையில் எந்திரிச்சோமா வேலை செஞ்சோமா இன்றைக்கெல்லாம் வேலை வேலைன்னு ஓடாமல் இன்றைக்கி நம்ம எந்திரிச்சதுக்கு என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம ஏதாவது உருப்படியாக இன்றைக்கி என்ன செஞ்சோம் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் எதுவுமே செய்யலைன்னா என்னடா இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுங்க இதை தான் சொல்கிற வேலைக்கு போகிறவங்க பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கீங்க லேடிஸ் அப்படின்னா வீட்டு வேலையே ஒரு நாளெல்லாம் ஆகுதுன்னு ப்ளீஸ் சொல்லாதீங்க இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எந்திரிச்சாச்சு நம்ம பூஜை முடிச்சிட்டோம் சமையல் டிஃபன் எல்லாம் முடித்து நான் இன்றைக்கி துணியுமே துவைச்சிட்டேங்க 11 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நான் டெய்லரிங் வேலைக்கு வந்துட்டேன் என்னால் முடிஞ்சது ஒன்று ரெண்டோ அவ்வளோதான் என்னால் முடியும் அதிகமாகலாம் என்னால் தைக்க முடியாது இருந்தாலும் கூட அதனால் உடம்புக்கு ரெஸ்ட்டும் வேணும் அப்படின்றதுனால நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருக்கிறோம் நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட அது நம்ம செலவுக்கு யூஸ் ஆகும் மற்றவங்க கையை நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லையா லேடிஸ் கையில் ஒரு 100 ரூபாய் 10 ரூபான்றது கண்டிப்பாக இருக்கணுங்க என்ன தான் நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கினாலும் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டியாவது நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ரொம்ப பெரிய வீடியோவாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்